ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டிஜிட்டல் ப்ராடக்ட்டை செல் பண்ணுறது மூலமாக உங்களால் ஒரு நாளைக்கு 15,000-20,000 ரூபா ரொம்ப சுலபமாக சம்பாதிக்க முடியும். இது நான் சம்பாதிச்சதுக்கான ப்ரூஃப். இதே போல் வந்து பார்த்திங்கன்னா உங்களாலையும் சம்பாதிக்க முடியும். எப்படி டிஜிட்டல் ப்ராடக்ட்டை எடுக்கிறது, எப்படி செல் பண்ணுறது, டிஜிட்டல் ப்ராடக்ட் பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க வர சனிக்கிழமை சாயந்தரம் 7 மணிக்கு நடக்கக்கூடிய லைவ் ஒர்க் ஷாப்பில் கலந்துக்கோங்க. இதோட காஸ்ட் வெறும் 9 ரூபா மட்டும்தான். யார் யாருக்கெல்லாம் எக்ஸ்ட்ரா ஒரு இன்கம் வேணும், லைஃப்பில் முன்னேறணும், இந்த டிஜிட்டல் ப்ராடக்ட்டில் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்க மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க. லிமிடெட் சீட்ஸ் மட்டும்தான் இருக்கு. அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பகுதியில் நம்ம பார்க்க போறது, வீட்டில் துளசி செடியை இந்த திசையில் பார்த்து வையுங்கள். துளசி செடியை வீட்டில் வளர்க்கறதால மகிழ்ச்சியும் செழிப்பையும் கொண்டு வர முடியும். ஆனா எந்த திசையில வளர்க்கிறோம் அப்படிங்கிறதுல தான் எல்லாமே அடங்கியிருக்கு. செடிகளோட ராணின்னு சொல்லி துளசியை கூப்பிடுவாங்க. துளசி மகாலட்சுமியோட அம்சமா கருதப்படுது. மகா விஷ்ணுவுக்கு மிகவும் பிரியமானது. உங்க வீட்டுல துளசி செடி பச்சை பச்சையாவும் அடர்த்தியாவும் இருந்தா உங்க வீட்டுல மகிழ்ச்சி எப்பொழுதுமே இருக்கும். இப்படிப்பட்ட வீடுகள்ல மகாலட்சுமியோட வாசம் இருக்கும். உங்க வீட்டுல மகாலட்சுமியோட அருள் நிலைத்திருக்க துளசி செடிய சரியான திசையில வைக்கிறது அவசியம். துளசியோட திசை சிறப்பு முக்கியத்துவம் வாய்ந்ததுங்கிறத வாஸ்துவும் குறிப்பிடுது. துளசி செடியை வளர்ப்பதை விடவும் அதை சரியான திசையில வைக்கிறதும் சரியான இடத்துல வைக்கிறதால அதன் இருக்கக்கூடிய நேர்மறை ஆற்றல் ஓட்டம் அதிகரித்து நிதிநிலை பலப்படுத்தும். துளசி ஒவ்வொரு வீட்டோட முற்றத்துக்கும் அழகுன்னு சொல்லப்படுது. துளசி செடி காய்ந்து காணப்படும் வீடுகள்ல நாளுக்கு நாள் நிதி சுமை அதிகரிச்சுட்டே இருக்கும். துளசி செடியை நடும்போது அது காய்ந்து போகாமல் இருக்க ரொம்ப கவனமா இருங்க. துளசிக்கு தேவையான வெளிச்சம், காற்று, தண்ணீர் எந்த திசையில நடணும் அப்படிங்கறத முழுமையா தெரிந்து பயன்படுத்துங்க. நம்மளோட முன்னோர்கள் துளசி செடியை வீட்டோட நடுவுல நடவும் செய்யக்கூடிய மரபும் இருந்தது. அதனாலதான் செடிக்கு போதுமான அளவு சூரிய ஒளி, காற்று மற்றும் நீர் கிடைக்கும். ஆனா தற்போது வீடுகள்ல அளவு முன்பை விட ரொம்ப சின்னதா தான் இருக்குமே. பெரிய நகரங்களை பொறுத்த வரைக்கும் பிளாட் கலாச்சாரம் தான் வந்திருக்கு. துளசி செடியை நம்ம எங்கு நடுறது அப்படிங்கறது ஒரு பெரிய கேள்வியாவே இருக்கு. வீட்டோட பிரதான கதவுக்கு அருகில துளசி செடி நம்ம நடலாம், அல்லது ஒரு பாட் மாதிரி வச்சு கூட வைக்கலாம். உங்க வீட்டோட பிரதான கதவுக்கு காற்று, நீர், சூரிய ஒளி படலனா துளசி செடி காய்ந்துடும். அதுல கொஞ்சம் கேர்ஃபுல்லா பாத்துக்கோங்க. ஆனா உங்க வீட்டுல பால்கனில துளசி செடி வைக்கலாம், அதுவும் தப்பில்ல. பால்கனி வடக்கு அல்லது கிழக்கு திசையில இருக்கணும், இத நினைவுல வைத்துக்கோங்க. தெய்வங்கள் இந்த 2 திசைகள்ல தான் வாசம் செய்யறாங்க அப்படின்னு நம்மளோட ஐதீகம் தெரிவிக்குது. வடக்கு திசை செல்வத்தின் கடவுளான குபேரனோட இருப்பிடமா கருதப்படுது. இந்த திசையில துளசி நடவு செய்யறது உங்க வீட்டுல பணவரவு மென்மேலும் அதிகரிச்சுட்டே இருக்கும். வாஸ்து விதிப்படி தவறுதலா கூட தெற்கு திசையில துளசி செடி நடவே கூடாது. இந்த திசை முன்னோர்களோட இருப்பிடமா கருதப்படுது. இந்த திசையில துளசி செடி நட்டா அது ரொம்ப வேகமா வாடிடும். மகாலட்சுமி உங்க மேல வருத்தப்படுவாங்க. இந்த திசை முன்னோர் வழிபாட்டுக்கு பயன்படுத்துறதால தவறுதலா கூட இந்த திசையில துளசிய வச்சிடாதீங்க. உங்க வீட்டுல கணவன் மனைவிக்கிடையே அடிக்கடி சண்டை ஏற்பட்டா சமையலறைக்கு வெளியே துளசி செடியை வளர்த்துவாங்க. இது உங்களுடைய உறவை மேம்படுத்த தொடங்கும். கணவன் மனைவிக்குள்ள காதல் மீண்டும் வளர ஆரம்பிக்கும். பணத்தை மிச்சப்படுத்த முடியாம கஷ்டப்பட்டு இருந்தீங்கன்னா உங்க வீட்டு வடகிழக்கு மூலையில துளசி செடி நடுங்க. இதனால வீட்டுல மகிழ்ச்சியும் மகாலட்சுமியோட ஆசிர்வாதமும் பெருகும். மகிழ்ச்சி செல்வ செழிப்பு என்றுமே நிலைக்கும். நன்றி, வணக்கம்.